வெண்ணெய் எடுத்து நெய் இதை உருக்கிட்டேங்க. நெய் உருக்கிட்டு அதோடய இது இது வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு ரெசிபி சேர்க்குறோம். இது ரவை வறுத்துக்கிட்டே இருக்கேன். ரவை வறுத்துக்கலாம். சும்மா ஒரு பெரிய ரவை போட்டிருக்கேன். ரவை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரவை கலந்துருக்குங்க. நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ரவை இருக்கு இல்லையா, ஊறட்டும். ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மலையிலேருந்து வெண்ணெய் எடுத்துங்க. இது அப்படியே மலை கலக்கி ஊற வச்சுட்டு அதிலேருந்து எடுத்து இது நெய் உருக்கிட்டு மிச்சமானது தான் இது. இது ஃப்ரெஷ்ஷான மலை வேணும். இது பழைய மலையில்தான் புளிப்புத்தனம் வந்துடும். மலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இந்த ரவை ஊறி வரட்டும். இருக்கட்டும் அப்படியே. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது ஊறி இருக்கு நல்ல ரவை. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். தேவையானக்கு வேணும் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் நாம் நெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்குது. தண்ணி சூடாகிடுச்சு. இந்த சூடு தண்ணியில் வச்சு நாம் புட்டிங் மாதிரி செஞ்சுக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். இது இறக்கி வச்சுட்டோங்க. இந்த புட்டிங்னு கூட சொல்லலாம், முட்டை மிட்டாய்னு கூட சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இது கொஞ்சமாக இது பண்ணி கத்தியால் இது பண்ணிக்கலாம். நம்ம இது எடுத்துடலாம். புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.